ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லக்ஷா ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து நமக்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்ன போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே நம்ம டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரி இருந்தால் போதும், நம்ம அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதோட போஸ்ட்டு வந்து உங்களுக்கு எங்கன்னா, கும்பகோணத்தில் தான். எல்லா போஸ்ட்டுமே கும்பகோணத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. சரி, இந்த போஸ்ட் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். புதுசாக எதனால் வேலை வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே காமிச்சிடும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த வேலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவில் வந்துட்டு இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்க, சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் பேஜு. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டோட பேர் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க என்ன படிச்சிருக்கணும்னா, போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இல்லைனா கிராஜுவேட் வந்து முடிச்சுட்டு JIIB அல்லைனா CAIIB முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்படின்னா என்னென்னா, இப்போ பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னா எப்படியும் JIIBங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கும், அது வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு தனியாக எக்ஸாம் எழுதணும். நம்ம அதுக்கு பாஸ் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்படின்னா எந்த பேங்க்லனாலும் நமக்கு குயிக்காக வேலை கிடச்சிரும். அதான் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏஜ் பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 55 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 15 இயர்ஸ் பேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர்ங்கும்போது சாதாரண போஸ்ட்டு கிடையாது, நிறைய பொறுப்புகள் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெபுட்டி மேனேஜரில், இல்லைனா இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இன் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பேங்க்ஸ் பாலிசி அண்ட் ப்ரொசீஜரை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நல்லா கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டாஃப் காலேஜ் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படி இல்லைன்னா CIIBல நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும், பிஜி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா CIIB நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஏஜ் வந்து 60 இயர்ஸ்க்கு மேலே போயிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 60 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி வந்து மினிமம் 3 வருஷமாவது நமக்கு பேங்க்கில் வந்து ஸ்டாஃப் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லா ஜாபுக்குமே, ஒர்க் பிளேஸ் வந்து கும்பகோணம் தான் எல்லா ஜாபுக்குமே. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து ஏதாவது கிராஜுவேஷன் ஏதாவது முடிச்சிருந்தா போதும், ஆனால் 60% நமக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டைப்ரைட்டிங்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே முடிச்சிருக்கணும், ஆனால் ரெண்டுமே ஹையர் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏஜ் வந்து 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி நீங்கள் மினிமம் 2 வருஷமாவது ஸ்டெனோகிராஃபராக எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரி வந்து உங்களுக்கு அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி தான். இதுக்கும் 60% வரைக்கும் நீங்கள் டிகிரியில் மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து இதுக்கும் 25-30 இயர்ஸு. எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து ஓரளாகவும் பேசவும் தெரியணும், எழுதவும் தெரியணும். மினிமம் 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் அண்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம், ஆனால் 60% நீங்கள் மார்க்ஸ் வச்சுருக்கணும். ஏஜ் வந்து 22-27 வயசு வரைக்கும். எலிஜிபிலிட்டி வந்து 1 வருஷம் ரிசப்ஷனிஸ்ட்டாக நீங்கள் எங்கேயாவது மினிமம் 1 வருஷமாவது ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொன்று அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும். இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் வந்து ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேசணும்னு சொல்லிடுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் அண்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருக்குங்க. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் போஸ்ட் இருக்குது. ஆனால் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு எதுக்குமே எக்ஸாம் கிடையாது, ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கால் லெட்டர் வரும், அவங்க மட்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
அப்ளை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம். இதில் அப்ளை நவுன் இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயும் ப்ரொசீஜர் கேட்கும், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் கால் லெட்டர் வரும், நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அப்புறம் அவங்க சொல்வாங்க. ஓகேவா? ஸோ தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஆகும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நல்லது தானே. ஓகேவா? லாஸ்ட் டேட் வந்து 7/5/2021 அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணுங்கள், இதை பார்த்ததுமே அப்ளை பண்ண ஆரம்பிங்க, ஏதாவது நல்லது நடக்கட்டும். அவ்வளோதான். இன்னும் என்னுடைய வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு எந்த வேலை நீங்கள் சூட்டபிளாக ஆகுதோ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்.